இலங்கையில் உக்கிரமடைந்து வரும் பொருளாதார நெருக்கடியானது உணவு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக தொடர்ந்தும் இருப்பதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. 2023 பிப்ரவரி வரையான பருவத்தில் தொடர்ச்சியான உதவி இல்லாமல் நிலைமை மோசமடையக்கூடும் என உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. கொழும்பின் நகர்ப்புறங்களில் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டெனின்படி உணவு பணவீக்கம் ஆகஸ்ட் மாதத்தில் 93.7% செப்டம்பர் மாதத்தில் 94.9% உயர்ந்துள்ளது. 3 மாத காலத்திற்கு 1 மில்லியன் குழந்தைகளுக்கு பாடசாலை உணவை வழங்குவதற்காக உலக உணவு திட்டம் 1475 மெட்ரிக் டன் அரிசி மற்றும் 775 மெட்ரிக் டன் இரும்பு சத்துள்ள அரிசியை பெற்றுள்ளது. இந்த நிலையில் அவற்றின் விநியோகம் விரைவில் ஆரம்பிக்கப்படும். அத்துடன் அது அரசாங்கத்தின் தேசிய பாடசாலை உணவு திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு நேரடியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதேவேளை ஊட்டச்சத்து உதவி தொடர்வதை உறுதி செய்வதற்காக அரசாங்கத்தின் திரிபோஷா திட்டத்திற்கு மூலப்பொருள் வழங்குவதற்கு அரசு மற்றும் நன்கொடையாளர்களுடன் இணைந்து செயற்படுவதாக உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது.